वेंकटनाथार्य कवितार्चितकेसरी वेदांत आचार्यवद्योमे सन्निधत्तां सदाहृदि शिवासरंग परकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणदित्वैकाकमान्तं आचार्यभक्तिपरिपूरमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीशशुकशौनकभीष्मदाल्भ्यान् रुक्मांगदार्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानि मान परम भागवतान् स्मरामि। देयं सदा परिभवज्ञमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यात्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वंदे महापुरुषते चरणारविन्दं त्यक्त्वा सुदुस्त्यज सुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठार्यवचसा यदगात् अरण्यम् माया मृगं दैतयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम् श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यवर्हधातुप्रवालनटवेशमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। भगवानुडिय அவதாரங்கள்ல சிரேஷ்டமான அவதாரங்கள் அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கு. இருந்தாலும் கூப்பிட்டதும் வரக்கூடிய தெய்வம் அப்படின்னா நரசிம்ம பகவான சொல்றார். க்ஷணத்துல வந்து க்ஷணத்துல காரியத்தை முடிச்சுட்டு போனார். அப்போ அந்த பகவான் வந்து எல்லா அவதாரங்களும் பண்ணினாலும் அந்த அவதாரங்கள்லயே ஸ்ரீ ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் கம்பீரமா சிரேஷ்டமா இன்னும் சொல்றது. நரசிம்ம அவதாரம்னா ஒரு க்ஷணத்துல வந்து மறைஞ்சிட்டு போயிடுறார். ஹிரண்யகசிப்பு வதம் பண்ணார், பிரகலாதன உத்தாரணம் பண்ணினார். இருந்தாலும் ரொம்ப நாள் ரொம்ப காலம் வந்து ஜனங்களோட இருந்தார் அப்படின்னு இல்லை. மத்ஸ்யாவதாரமோ கூர்மாவதாரமோ வராகவதாரமோ நரசிம்ம அவதாரமோ வாமன அவதாரமோ பரசுராம அவதாரமோ எந்த அவதாரமா இருந்தாலும் அந்த அவதார காரியத்துக்காக அவதாரம் பண்றது, அப்புறம் மறைஞ்சு போயிடுறது எங்கேயோ. ஆனா ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பகவான் அப்படி பண்ணல. ஸ்ரீ ராமாவதாரத்துல அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அம்மாவுடைய வார்த்தையை கேட்கறது, தர்மப்படி நடந்துக்கிறது, சத்தியத்தை பேசுறது, தர்மம் சர சத்தியம் வத என்கின்ற இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் சொன்னா போராது, அதுபடி நடந்து காட்டணும்னு பகவான் தான் அவதரித்தான். அப்ப ராமாவதாரத்துல 11,000 ஸ்வச்ச வருஷம் பகவான் இருந்தான். தச வருஷ சகசிராணி தச வருஷ சதானிச்ச, அதுல சாமானிய தர்மம் இதெல்லாம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவங்கிறது சாமானிய தர்மம். சாமானிய தர்மம்னா சாதாரண தர்மம்னு அர்த்தம் இல்ல, இது பொதுவா எல்லாரும் கடைபிடிச்சாகணும் அப்படிங்கிற தர்மம். ராமாவதாரத்துல பாகவத தர்மத்தை வந்து பகவான்
கூடமா மறைச்சு வச்சிருந்து வச்சுட்டு இருந்தான். கிருஷ்ணாவதாரத்துல பாகவத தர்மத்தை பிரகாசப்படுத்தி சாமானிய தர்மத்தை கூடமா வச்சிருந்தான். அப்பா அம்மாவை ரட்சிக்கிறது, அவளை காப்பாத்துறது, அவ சொல்றத கேட்கறது அப்படிங்கிற தர்மத்தெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தையும் செஞ்சிருக்கான் பகவான். நந்தகோபன் சொல்றதான் கேட்பான், வசுதேவன் சொன்னா கேட்டுப்பான், அவர்கள் எப்படி சொல்றாலோ அதுபடி நடப்பான். அந்த தர்மமும் கடைபிடிச்சான் கிருஷ்ணாவதாரத்துல. அப்ப இந்த அவதாரங்கள்ல எல்லாம் பகவான் கூடவே இருந்து ஜனங்களை அவளுடைய துக்கத்தை போக்கி தானும் அந்த துக்கத்தை அனுபவிச்சு, நீ மட்டும் லோகத்துல அவஸ்தப்படல, மனுஷன் தான் மட்டும் உலகத்துல துக்கப்படுறேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா தான் மட்டும் துக்கத்தை அனுபவிச்சு பெருமாள் சௌக்கியமா இருக்கார் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறான்ட்டு, பகவானே தானும் கஷ்டத்தை ஏத்துக்கணும்னு தான் 14 வருஷம் வனவாசம் போய் படாத பாடுபட்டான். தன் மனைவி சீதையையும் பறிகொடுத்தான், சீதையும் அங்க போய் அவஸ்தப்பட்டான். அப்போ ஒரு பகவானே தானும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு காட்டுறான். அதுபோல கிருஷ்ணாவதாரத்துல பிறந்ததே பகவான் ஒரு சிறையில தான், சிறையிலேருந்து ராத்திரியோட ராத்திரியா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு பயந்துண்டு போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சுண்டு வளர்ந்துண்டு வரா மாதிரி பகவான். அவசியம் இல்லையா அவனுக்கு, தான் போய் ஒழிஞ்சிக்கணும்னு அவசியமே இல்லை. அவனை கண்டு அசுரர்கள் தான் ஒழிஞ்சிக்கணும். அப்போ பகவான் அந்த துக்கத்தை அனுபவிக்கிறான். பூத்தனை வந்து கஷ்டப்படுத்துறா, சகடாசுரன் வந்து தொல்லை கொடுக்குறான். குழந்தையா இருக்கிறதுலேருந்து பிறந்ததுலேருந்து பகவான் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அப்போ பகவான் என்ன சொல்றான், இந்த லோகத்துல மனுஷனா பிறந்து இந்த லோகத்துல வாழணும்னு வந்துட்டா அவர்கள் துக்கத்தை அனுபவிச்சுத்தான் ஆகணும், அது பகவான் ஆகிய எனக்கும் விதிவிலக்கல்ல என்று சொல்றான். அப்ப பகவானும் கஷ்டப்பட்டிருக்காங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அதனால கஷ்டம் நமக்கு மட்டும்தான், பகவானுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பகவானும் கஷ்டப்படுறான், பகவானுக்கும் துக்கம் வருது. ஆனா எந்த துக்கத்திலையும் பகவான் தன்னுடைய தர்மத்தெல்லாம் கடைபிடிக்காம இருந்ததில்லை. எல்லா சமயத்திலையும் தர்மத்தை மட்டும்தான் பகவான் பிடிச்சுட்டு இருந்தான், சத்தியத்தை மட்டும்தான் பிடிச்சுட்டு இருந்தான். கிருஷ்ணாவதாரத்துல மட்டும் மாயாச்சாரோ மாயையா வர்த்திதவ்யா சாத்வாச்சாரோ சாதுனா வர்த்திதவ்யா என்று பகவான் சொல்றான். என்னிடத்துல கபடமா வேஷம் போடுறவன் இடத்துல நானும் கபடமா வேஷமா இருப்பேன், என்னிடத்துல சத்தையான பக்தியோட இருக்கக்கூடியவன் இடத்துல நானும் சத்தையா இருப்பேன், சாதுவா இருக்கிறவன் இடத்துல நான் சாதுவா இருப்பேன், துஷ்டனா இருக்கிற இடத்துல நான் துஷ்டனுக்கு துஷ்டனா இருப்பேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் இதுல காமிக்கிறான். அந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்துல நேற்றைக்கு வெறும் அவதாரத்தை மட்டும் நாம தமத்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம்னு பகவான் தோன்றினான் சதுர்புஜத்தோட, பகவான் அவதாரம் பண்ணினான் அவதாரம் ஆனான்னு சொல்லி நேற்றுக்கு நிறுத்தினோம். பகவான் அவதாரம் ஆனான்னு சொல்லும் பொழுது அற்புதமான குழந்தை பிறந்தது என்று சுகபிரம்ம முனிவர் சொல்ல அந்த அற்புதத்துக்கு காரணங்களையும் சொன்னார். வசுதேவன் ஸ்தோத்திரம் பண்ணினார் பகவான. நான் வந்து அயோத்தியில இருந்த தசரத சக்கரவர்த்தி மாதிரியா நான் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினனா, அஸ்வமேத யாகம் பண்ணினனா, எனக்கு போய் நீ குழந்தையா வந்து பிறந்திருக்கியே என்ன பாக்கியம், நீ என்னத்துக்கு கஷ்டப்படணும் இந்த சிறைக்கு வந்து என்று பகவான்கிட்ட சொல்றார். அப்போ தேவகி பகவான ஸ்தோத்திரம் பண்றா, ரூபம் எத்தத் பிராகுர வியக்தமாத்யம் பிரம்மஜோதி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணுர் அத்யாத்ம தீபகா.
ஸ்ரீமத் பாகவத ஆரம்பிக்கும் பொழுதே அத்தியாத்ம தீபம் அதி திதீர்ஷதாம் தமோந்தம் என்று இந்த பாகவதத்துக்கு இன்னொரு பேரு அத்தியாத்ம தீபம்னு பேர். பாகவதத்துக்கு இன்னொரு பேரு அத்தியாத்ம தீபம், ராமாயணத்துக்கு இன்னொரு பேரு சரணாகதி சாஸ்திரம் என்று சொல்லுவா சம்பிரதாயத்துல. அதுபோல பாகவதத்துக்கு அத்தியாத்ம தீபம் என்று பேர். அத்தியாத்ம தீபம்னா ஞானம்ங்கிற தீபத்தை நமக்கு தரக்கூடியது என்று அர்த்தம். இந்த தீபத்துக்கு வந்து திரி, இந்த தீபத்துக்கு வந்து என்ன, இப்படி நிறைய இருக்கு. இந்த தீபம் வந்து அணையவே அணையாத தீபம். ஏன்னா இதுல பக்தர்கள் மாதிரி திரி வந்துட்டே இருக்கும். இதுல ஒவ்வொரு சரித்திரத்தையும் சொல்ல 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 ஒவ்வொரு விஷயந்தி ஸ்லோகம் மாதிரி, இதுல ஸ்லோகம்தான் என்ன என்ன விட 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 திரிக்கு வந்து அந்த வெளிச்சம் வந்துட்டே இருக்கும். சரி, அந்த தீபம் யாருன்னா பகவான். அதனால இந்த இடத்துல சொல்ற ரூபம் எத்தத் பிராகுர வியக்த மாத்தியம், எந்த உபனிஷத் வந்து பகவான அனாமமாய் அக்ஷரமாய் அச்சிந்தியமாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் அவ்யு பிராகுஹு அவ்யக்தம் ஆத்யம் பிரம்ம ஜோதி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் என்றெல்லாம் சொல்றதோ அப்பேற்பட்டவன் சாட்சாத் விஷ்ணு, அது நீதான்னு தெரிஞ்சின்ற என்று சொல்ற. நஷ்டே லோகேதி பரார்த்த அவசானே மகாபூதேஷு ஆதிபூதம் கதேஷு வியக்தே வியக்தம் காலவேகேன யாதே பவானே கஹா சிஷ்யதே சேஷசம்ஞஹ. சர்வலோகமும் அழிந்த பிறகு சர்வலோகத்தையும் ஒழுங்கிட்டு எவன் ஒருவன் தான் மட்டும் மிச்சப்படுகின்ற ஒரு வஸ்துவா இருக்கானோ அப்பேற்பட்டவன் தான் நீன்னு தெரிஞ்சின்ற என்று இப்படி ஸ்தோத்திரம் பண்றா. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தவளுக்கு திடீர்னு கம்சன் ஞாபகம் வந்துடுச்சு. அதனால சொன்னா உபசங்கர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம் சங்கசக்கர கதா பத்மஸ்ரீயா துஷ்டம் சதுர்புஜம். நீ இந்த நாலு திருக்கரத்தோட இருக்கியே, சங்கு சக்கரம் கதை தாமரை இந்த ரூபத்தோட இருக்கியே, இதை நீ மறைச்சுண்டு சாதாரண குழந்தையாவா. ஏன்னா விஷ்ணுவுக்கு நாலு திருக்கரங்கிறது எங்க அண்ணாவுக்கு தெரியும். அதனால நீயோ இப்படி வந்திருக்க, உன்னை ஏதாவது படுத்தி கஷ்டப்படுத்திட்டான்னா எனக்கு பயமா இருக்கு. ஆனால் நீ குழந்தையா இருந்தா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பேன்னு ஒரு அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால சொல்ற. பகவான் வந்து சொன்னா, நான் வந்து பகவானாகிய நான் தான் உனக்கு குழந்தையா வந்திருக்கேங்கிறது காமிக்கிறதுக்காக இந்த ரூபமே தவிர எனக்குமே இந்த ரூபத்தை வச்சுண்டு லீலைகள் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. நான் இந்த நாலு கையோடு எப்போதும் சுத்த முடியாது, எப்ப தேவையோ அப்ப வர வச்சுக்கிறேன் என்று சொல்லி இப்போதைக்கு நான் வந்து இதை ரெண்டு கரமா மாத்தின்றேன், குழந்தையா வரேன் அப்படின்னு சொல்லி பபூவ பிராகிருத சிசு, பிராகிருதமான ஒரு குழந்தை போல பகவான் ஷாம கமலலோச்சனாக அப்படி ஒரு கண்ணை உருட்டிண்டு ஒரு மந்தகாசம் பண்ணி வசுதேவன் தேவகிய பார்த்து, அம்மா அப்பா கம்சன் மாமாவை கண்டு பயமா இருந்தா தரிகிமாம் கோகுலம் நயே என்று சொல்றான். என்ன கோகுலத்துல கொண்டு போய் விடணும். உடனே குழந்தைய தூக்கிண்டு அதுக்கு அதை நன்னா கொஞ்சினா தேவகி. அந்த குழந்தைய பார்த்து சொன்னா, குழந்தை சொல்றது என்ன கோகுலத்துல கொண்டு விடுன்னு. இப்படி ஒரு குழந்தைய, இவ்வளவு அழகா இருக்கிற குழந்தைய மனசு பெரியறதுக்கு மனசு இல்ல, கம்சனை நினைச்சா பயமா இருக்கு. அப்ப கோகுலத்துல கொண்டு விடுன்னு சொல்லும் பொழுது வசுதேவன் சொன்னார், தேவகி நம்முடைய கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், நாம கொண்டு போய் விட்டுட்டோம்னா அப்புறம் வந்து குழந்தை நம்மளை காப்பாத்துவான் என்று அப்பவும் துக்கத்துல இருக்கக்கூடிய வசுதேவன் நம்பிக்கையோட பேசுறார்.
துக்கத்துல இருக்கிறவன் நம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறது, பகவான் காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை இருக்கணுங்கிறத சொல்லித்தர வசுதேவன். அதனால ஆனா குழந்தைய எப்படி கொண்டு விடுறதுங்கிற ஒரு சிந்தனை வசுதேவனுக்கு இல்லை. ஏன்னா பகவான் சொல்லிட்டான், நாம இனிமேல் அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. பகவான் பார்த்துப்பான்னு சொல்லி குழந்தைய கையில வாங்கினார் வசுதேவன். அப்ப அவருடைய கை விலங்கு அறுந்து விழுந்தது. இந்த கை விலங்கு அறுந்து விழுந்தது. அப்புறம் ஒரு காலடி எடுத்து வச்சான், கால் விலங்கு அறுந்து விழுந்தது. சிறைக்கதவு கிட்ட வந்தான், அந்த சிறைக்கதவு அருந்து பூட்டு உடஞ்சு அருந்து விழருது. குழந்தைய ஒரு கூடையில் எடுத்துட்டு இப்படி தலைக்கு மேல வச்சுட்டு வரார். வாசல்ல காவலாளிகள் இருப்பாளேன்னா, காவலாளிகளும் தூங்கி போயிட்டாலாம். சரி, ஜனங்கள்லாம் தெருவுல எல்லாம் இருப்பாளே நகரத்துல, இவர் எப்படி குழந்தைய எடுத்துட்டு போக போறார் அப்படின்னு சொன்னா, அப்ப நல்ல மேகமூட்டங்கள் வந்து மழை கொற்றது. ததச்சௌரிஹி பகவத் பிரச்சோதிதா சுதம் சமாதாய சசூதிகா கிருஹாத் யதா பகிர்கந்தும் ஏஷ தரிஹஜா யா யோகமாயா ஜனிநந்த ஜாயஜா. ஆதிசேஷன் வந்து கொடபிடிக்கிறதா இந்த குழந்தை நனையாம இருக்க. கிருஷ்ணாவதாரத்தினுடைய மகிமை இங்க என்னன்னா, மற்ற அவதாரங்கள்லாம் பிறந்து எதுலையுமே வந்து புறப்பாடு உற்சவம் அப்படிங்கிறத கண்டு கழிக்கல யாரும். ஆனா கிருஷ்ணாவதாரம் தான் புறப்பாடு உற்சவத்தையும் ஆரம்பிக்கிறாராம். கிருஷ்ணாவதாரத்துல ஏன்னா பிறந்த அன்னைக்கே சேஷ வாகனத்துல புறப்பட்டுட்டாராம் பெருமாள். புறப்படும் போதே இந்த மதுராவெல்லாம் பார்த்துட்டு போறார். ஏன்னா 10 வயசு கழிச்சு வரும் பொழுது அடையாளத்துக்காக பார்த்துக்கிறானாம் கிருஷ்ணன். அப்ப ஆதிசேஷன் கொடை பிடிக்க யமுனைக்கரைக்கு வந்தா யமுனை வழி விடுறது, அங்கேருந்து கோகுலத்துக்கு வந்தா நந்தகோபனுடைய இல்லத்துல அங்க காளி மாதா பிறந்திருக்கிறதுனால அங்க மாயை எல்லாரையும் தூங்க வச்சிருக்கு. அப்ப அந்த மாயை எல்லாரையும் தூங்க வச்சதுனால அங்க பொன் குழந்தை இல்லையாது, இந்த பகவான் அங்க வச்சுட்டு அந்த பொன் குழந்தை எடுத்துட்டு வசுதேவன் மறுபடியும் வரார். மறுபடியும் ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறது. அப்ப அந்த ஆதிசேஷன் கொடை பிடிக்க யமுனை வழிவிடுறது, மறுபடியும் நகரத்துக்குள்ள மதுராவுக்கு வரார். சிறைக்குள்ள வந்தார், குழந்தையை வச்சார், கை கால் விலங்கு மறுபடியும் பூட்டப்பட்டது, சிறைக்கது மறுபடியும் பூட்டின்றது. என்ன அர்த்தம்னா, மாயை வந்தா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்டும் மறுபடியும் கட்டப்பட்டு, பகவான் வந்துட்டானா மாயையே இருக்காது அங்க அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் மாயை பூட்டப்பட்ட மாதிரி வசுதேவனுடைய கை கால் எல்லாம் விலங்கிடப்பட்டு, அப்ப அந்த பொன் குழந்தை ஒரு பெரிய சத்தம் போட்டது, வீல்னு கத்தினதும் இந்த காவலாளிகளுக்கு அதுதான் வந்து எழுப்புறதுக்கு சத்தமா. அதுல முழிச்சுண்டவா நேரா கம்சன் இடத்துல போய் இது போல குழந்தை பிறந்தெடுத்துன்னு சொல்ல, அந்த குழந்தை அத வதம் பண்றதுக்கு கம்சன் அங்கேருந்து கத்தி எடுத்துட்டு வரான். தேவகி கெஞ்சரா, விட்டுடுங்க இந்த குழந்தைய, இது பொன் குழந்தை, உங்களை ஒண்ணும் செய்யாது அண்ணா என்று எவ்வளவு கெஞ்சினாலும் கம்சன், சே கேவலம் என்ன வதம் பண்றதுக்கு ஒரு பொன் குழந்தையா நினைச்சு, அத எப்போதும் கல்லுல அடிக்கிறவன், நீங்க அந்த குழந்தையோட காலை பிடிச்சி அப்படி மேல தூக்கி போட்டு கத்திய சொருகிடலான்னு நினைச்சான். ஆனா அவன் மேல குழந்தைய போடும் பொழுதே அந்த காளி மாதா எட்டி இவனை ஒரு உதவ விட்டுது.
இவன் அப்படி காலை முடிச்சு தூக்கும் பொழுதே எட்டி ஒரு உதவி விட்டுடு, ஒரு ஓரத்துல போய் விழுந்தான் கம்சன். அதுக்குள்ள காளி மாதா எட்டு திருக்கரங்களோட காட்சி கொடுத்தா. கம்சனை பார்த்து சொன்னா, அனாவசியமா நீ சாதுக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின் இருக்க, உன்னை வதம் பண்ணக்கூடிய பகவான் ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கான். உன்னை விட பெரிய 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 அசுரர்கள் எல்லாம் நான் வதம் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது, ஆனா உன்னை ஏன் நான் இப்ப விடுறேன் அப்படின்னா, என் காலை பிடிச்சிட்ட நீ, இனி நீ யாரு காலை பிடிச்சாலும் தப்பிக்க முடியாது என்று சொல்லிட்டு அந்த காளி மாதா மறைஞ்சு போயிடுறது. உடனே கம்சன் தலையில கை வச்சிருந்தான், தெய்வம் அப்படி அது தம்பக்தீனமர்த்தியா ஏவ கேவலம், வர வர தெய்வம் கூட போய் சொல்ல ஆரம்பிச்சு. ஏன்னா அசரீரி வாக்கு எட்டு அப்படின்னு சொன்னது, அப்புறம் ஒன்னு எட்டாச்சு எட்டு ஒன்னாச்சு, இப்ப என்னடானா எட்டும் இங்க இல்ல வேற எங்கேயோ பிறந்திருக்குங்கிறது, இதெல்லாம் நம்ப கூடாதுன்னு அன்னைக்கே எனக்கு தெரியாம போயிடுதே அப்படின்னு நினைச்சு. அப்ப அவனுக்குன்னு சில மந்திரிகள் இருக்கா, பிரலம்ப பகசானூர திருணாவர்த்த மகாசனீஹி முஷ்டிகாரிஷ்டத்விவித பூதனா கேசி தேனு கைஹி, அவனுக்குன்னு சில மந்திரிகள் துஷ்ட மந்திரிகள்லாம். அவனுக்கு புத்திமதி சொன்னான், எங்கேயோ ஒரு இடத்துல தானே பிறந்திருக்குன்ட்டா, நீங்க ஏன் கவலைப்படணும், பிரம்மஹிம்சாம் ஹிதம் எங்கெங்கெல்லாம் பிரம்மா சிருஷ்டி பண்ணியிருக்காரோ எல்லா குழந்தையும் வதம் பண்றோம் என்று பிரம்மாவுடைய சிருஷ்டியையே வரவிடாம பண்ணிடலான்னு நினைச்சாலாம். இப்ப கம்சன் அதுக்கு ஆட்களை நியமிச்சான். இங்க ராத்திரியோட ராத்திரியா குழந்தைய கொண்டு விட்டாலே பகவான, இங்க யசோதையாத்துல இங்க என்ன நடந்தது அப்படின்னா, எல்லாரும் வெடியற் காலமே கோபிகைகள்லாம் வாசல்ல ஆயர்பாடிகள்லாம் சாணி மூழ்கி கோலம் போடுறா. அப்போ ஒத்தொத்தர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார், யசோதைக்கு குழந்தை பிறந்துட்டா ஏதாவது தெரியுமான்னு. அவ ஒருத்தி சொன்னா, எங்க மாமியார் நேற்றுக்கே பிரசவத்துக்கு போயிட்டா, அவ இன்னும் வரல வந்தாதான் தெரியும்னா. இன்னொருத்தி சொன்னா, அங்கேருந்து ஓடி வந்து, அக்கா அக்கா குழந்தை பிறந்துடுத்தான் அப்படின்னா, என்ன குழந்தை அது தெரியல, என்ன குழந்தைன்னு தெரியாம என்னத்துக்கு இதை மட்டும் தெரிஞ்சுண்ட அப்படின்னு மிரட்டினான். அப்புறம் அங்கேருந்து இன்னொருத்தி ஓடி வந்தா, அக்கா அக்கா அது வந்து ஆண் குழந்தை. ஆண் குழந்தையா, யசோதைக்கு பொண்ணுதான் பிறக்கும்னு ஜோசியர் சொன்னாரு, ஜோசியர் வாக்கெல்லாம் பொய் போல இருக்கு அப்படின்னா. அப்புறம் இன்னொருத்தி சொன்னா, அது வந்து ஆண் குழந்தை தான், ஆனா பார்க்க பொண்ணு மாதிரி அழகா இருக்கு, அது இன்னைக்கே குப்புறப்படுத்தும் போல இருக்குங்கிறாக்கா, அவ்வளவு அழகு அவ்வளவு குறும்பா இருக்கான். இப்படி எல்லாம் இந்த குழந்தையினுடைய ஒரு விஷயத்தை இவர்கள் பேசிக்கும் பொழுது, இந்த குழந்தைய பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல இந்த கோபிகைகள்லாம் ஆத்துல இருக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் எடுத்துண்டு, மஞ்சள் எல்லாத்தையும் எடுத்துண்டு, மங்கள திரவியங்கள்லாம் எடுத்துண்டு குழந்தைய பார்க்க வேகமா ஓடி வரா கண்மூடிண்டே. ஏற்கனவே குழந்தைய பார்த்துட்டு வந்தவாலும் கண்ணை மூடிண்டே அந்த ஆனந்தத்துல வரா. இப்படி குழந்தைய பார்க்க போறவா பார்த்தவா ரெண்டு பேரும் கண்ணை மூடிண்டே வந்து பொத்து இடிச்சுண்டா ஒருத்தர் ஒருத்தர். பார்க்க போறவா கேட்டா, ஏண்டி கண்ணை எங்கடி வச்சிருக்க, ஏண்டி கண்ணை மூடிண்டே வந்த, நாங்க வரோம் தெரிய வேண்டாமா, ஏன் இப்படி இடிச்ச. உடனே இவா சொன்னா, சரி நீ ஏன் கண்ணை மூடிண்டே வந்த, நீ எதுக்கு எங்களை இடிச்ச. உடனே பார்க்க போறவா சொல்றான், நாங்க அந்த குழந்தைய பார்க்க போறோம், அதனால கண்ணை மூடிண்டே போனோம். இவா சொன்னா, நாங்க பார்த்துட்டு வரோம், பகவான பார்த்த கண்கள் மற்றொன்றை காணாதேனர், அந்த பகவான பார்த்துட்டா அப்புறம் வேற எதையும் பார்க்கணும்னு தோண அவசியமும் இருக்காது,
அந்த அளவுக்கு பகவான் நம்முடைய தேவைகள்லாம் அவன் கண்கள் அவனிடத்துல வச்சுட்டோம்னா இந்த கண்ணுங்கிற இந்திரியத்தை பகவானிடத்துல வைக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அவனுக்கு கண்ணன்னு பேர் வைக்க போறான். கண்ணன் இடத்துல உன் கண்ணை வை அப்படிங்கிறதுக்காக தான் அவனுக்கு கண்ணன்னு பேர். மற்ற இடத்துல நீ கண்ணை வச்சா அதுக்கு பேர் கண்ணு இல்லை, மயில் தோகையில இருக்கிற கண்ணு மாதிரி. கண்ணன் இடத்துல நீ உன் கண்ணை வச்சாதான் உனக்கு கண்ணுனே பேர். அதனால இந்த இடத்துல பகவானை பார்த்துட்டு வரோம், அதனால இடிச்சிட்டோம், குழந்தைய பார்த்துட்டு வந்தோம். சரி சரி, அந்த குழந்தைய நாங்களும் போய் பார்க்கறோம்னு இவாளும் கடகடன்னு அங்கேருந்து வந்து பார்த்தா ஒரு வயசான பாட்டி குழந்தைய மடியில வச்சுண்டு அதுக்கு ஏதோ கொடுத்துட்டு இருக்கா. அப்ப அதுக்கு ஏதோ கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அப்ப அங்கேருந்து வந்த இந்த கோபிகைகள்லாம் பாட்டி 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 குழந்தை எங்கள்கிட்ட கொடுங்கலாம் தரமாட்டேன்னு, இதை கொடுத்தா என்ன பண்ணுவேன், இதை கொடுத்தா நான் வந்து தலையில வச்சுப்பேன், தலையில வச்சுக்க இந்த குழந்தை என்ன பூவா, அத கையெடுத்து நாங்கள் கண்கள்ல ஒத்திப்போம், கண்கள்ல ஒத்திக்க இது என்ன கற்பூரமா, தரமாட்டோம் போ, சரி நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க தூரத்துல இருந்தே பாக்குறோம்னு குழந்தைய தூரத்துல இருந்தே பார்த்தா அவருடைய திருவடிய தூக்கி தூக்கி காமிக்கிறது. அந்த பிஞ்சு பாதத்துல பகவானுடைய திருவடியில சங்கு சக்கர ரேகைகள்லாம் இருக்கு, வஜ்ர ரேகை இருக்கு, யவம்ன்ற ரேகை இருக்கு. இந்த ரேகைகள்லாம் பார்த்ததும் இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் சாமுத்ரிகா லட்சணம் தெரிஞ்ச கோபிகைகளாம், இவர்கள் என்ன பண்ணினா வந்திருக்கிறது சாட்சாத் பகவான் தான் சேவிச்சுட்டு போனான். அடுத்த ஒரு குரூப் வந்தது, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஞான சூன்யம். அதாவது பகவான் வந்து ஒண்ணுமே தெரியாதவர்களிடத்தான் பகவான் சுலபமா இருப்பான். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துன்னு நானே, நமக்கு ஏதோ தெரிஞ்செடுத்தேன்னு ஒரு சின்ன கர்வம் இருக்கிறதுனாலதான் பெருமாள் நம்ம கிட்ட இருக்கிறது இல்லை. நமக்கு ஏதோ தெரியும் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் நமக்கு இருக்கு, அதனாலதான் பெருமாள் நமக்கு சுலபமா இல்ல. சில பேருக்கு எனக்கு இது தெரியும், இந்த ஸ்லோகம் தெரியும், அந்த ஸ்லோகம் தெரியும், நான்லாம் இந்த இது நிறைய சொல்லுவேன், அதை சொல்லுவேன், நான் நித்தியமே இவ்வளவு ஜபம் பண்ணுவேன், இவ்வளவு பாராயணம் பண்ணுவேன், இவ்வளவு பூஜை பண்ணுவேன், நான் இப்படிலாம் வந்து சாஸ்திரம் படிச்சிருக்கேன், அப்படி படிச்சிருக்கேன், நான் சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் நாலேஜ் சான்ஸ்கிரிட்ல இருக்கு, இதெல்லாமே கர்வம்தான். கர்வத்துல வந்து பல ரகம் இருக்கு, நான் அழகா இருக்கேன்னு ஒரு கர்வம், பணம் இருக்குங்கிற ஒரு கர்வம், உபன்யாசம் பண்ண தெரியுங்கிற கர்வம், எல்லாமே கர்வம்தான். எனக்கு ஸ்லோகம் சொல்ல தெரியும், நான் வேகமா படிக்க தெரியும், நான் பாராயணம் நன்னா பண்ணுவேன், எல்லாமே கர்வம்தான். அதனால நான் தான் வந்து நான் பூஜை பண்ணலைன்னா யார் பூஜை பண்றது, இந்த மாதிரி கர்வங்கள் இருக்க இருக்க இருக்க. அது போல உபன்யாசத்தை கேட்கணும் அப்படிங்கறதுமே நான் எவ்வளவு உபன்யாசம் கேட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னுவா, அதுவுமே கர்வம்தான். ஏன்னா என்ன போல ஒரு கதை கேட்கிறவன் யாராவது உண்டா அப்படின்னு சிந்தனை, அந்த அந்த மாதிரி எண்ணங்களே இருக்கக்கூடாது. பகவானுடைய கல்யாண குணங்களை நீ எவ்வளவு கேட்டாலும் நான் எவ்வளவு கேட்டிருக்கேன் தெரியுமாங்கிற எண்ணம் வரக்கூடாது, கேட்டுண்டேதான் இருக்கணும். அதுபோல பகவத் குணத்துல வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. இதுல இப்படி சொல்லியிருக்கு, இப்படி வந்து நம்ம கேட்கிறோமே, இப்படி நீங்க சொல்றீர்களே அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வரக்கூடாது. ஏன்னா பகவத்குணம் அப்படின்னும் பொழுது பக்தி தான் முக்கியமா இருக்கணும். அதுல ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னு சொன்னா நமக்கு ஒன்னும் வாழ்க்கையில பகவத்குணத்துல முன்னுக்கு வராம அப்படியேதான் இருக்கும். பகவத்குணத்துல முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நாம பகவானிடத்துல உண்மையான பிரேமையை வச்சுக்கணும். எந்த விஷயம் நமக்கு புரியலையோ அது பகவான்கிட்டயே இது இப்படி இருக்கே, இது எனக்கு நீதான் புரிய வைக்கணும் அப்படின்னு கேட்டா பகவான் புரிய வைப்பான்.
நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேள்வி கேட்கணுமே தவிர, கேள்வி கேட்கணுங்கிறதுக்காகலாம் நம்மளும் ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அதனால இந்த இடத்துல கர்வம், அப்ப ஒண்ணுமே தெரியாதவர்களிடத்துலதான் பெருமாள் சுலபமா இருக்கான். அறிவொன்றும் இல்லாத ஐக்குலத்துன்னு சும்மா சொல்லல, ஒரு அறிவு கூட அவள் கிடையாது. அதனால இந்த சில கோபிகைகள் எல்லாம் வந்து குழந்தைய பார்த்ததுமே ஒருத்தி சொன்னா, அட என்ன கருப்பா குண்டா இருக்கான் குழந்தை அப்படின்னா, பக்கத்துல இருக்கிறவ திட்டினா, ஏண்டி குழந்தை க்ஷேமமா இருக்க வேண்டாமா, குண்டா இருக்குன்னு கண்ணு வைக்கிற. ஹரே நாராயணா, இந்த குழந்தையை நீதான்பா ரட்சிக்கணும், எந்த கஷ்டமும் வராம என்று இவ சொன்னதும், இவ நாராயணான்னு கூப்பிட்டு அங்க பார்த்தா, ஆனா இந்த குழந்தை நான் இங்க இருக்கேனே, நாராயணன் இங்க இருக்கேன், அங்க என்ன பாக்குற அப்படிங்கறதான். குழந்தையினுடைய இப்படி ஒரு ஒரு அழகு இதெல்லாம் பார்த்து நந்தகோபனுக்கும் சந்தோஷம், நந்தோத்சவம் கொண்டாடுறார். தா ஆசிஷப்பிரயுஞ்சானா சிரம் பாஹீதி பாலகே ஹரித்ரா சூர்ண தைலாத்மிஹி சிஞ்சந்தியோ ஜனமுச்சகுஹு அவாத்யந்த விசித்ராணி வாதித்ராணி மகோத்சவே கிருஷ்ணே விஸ்வேஸ்வரே அனந்தே நந்தஸ்ய வ்ரஜமாகதே கோபா பரஸ்பரம் ஹிருஷ்டாஹ ததி க்ஷீரகிருதாம்புவிஹி ஆசிஞ்சந்தோ விலிம்பந்தோ நவநீதைச்சரிக்ஷுபுஹு நந்தோ மகாமணாஸ்தேப்யோ வாசோலங்காரபோதனம் தா ஆசிஷப்பிரயுஞ்சானாஹ. பெரியாழ்வார் வந்து பாகவதம் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா பாகவதத்துல வர ஸ்லோகத்தை தான் அப்படியே தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. வண்ணவாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் அப்படின்னு ஆரம்பிச்சு, கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட என்று சொல்றார். என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிடங்கிறது தான் இந்த இடத்துல ஹரித்ரா சூர்ண தைலாத்பிஹி சிஞ்சந்தியோ ஜனமுஜகுன்னு, ஹரித்ரா சூர்ண தைலாத்பிஹி எண்ணெய் சுண்ணம் தான் இந்த இடத்துல வந்து ஹரித்ரா சூர்ணம். அவன் இத மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தயிர் அடிச்சுக்கிறதும், மேல வெண்ணெய் அடிச்சுக்கிறதும், மஞ்சளை தூவறதும், இப்படி ஒரு கோகுலமே ஒரு உற்சவத்தை கொண்டாடுறது, கோகுலமே ஒரு ஆனந்தத்துல இருக்கு. கோகுலமே ஒரு ஆனந்தத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பகவான் வந்து அரேஹே நிவாசாத்மகுணை ரமா கிரீடம் அபுன்றிருப்ப, பகவானே வந்து இங்க அவதாரம் பண்ணி லீலை பண்றதுனாலையும், மேலும் பகவான் இங்க வந்ததுனாலேயே தாயார் இங்கே நித்தியவாசம் பண்றா, அதனால கோகுலமே சர்வ சமிருத்தியோட இருக்கு என்று சொல்றார். இப்படி நந்தோத்சவம் முடிஞ்சதும் ஆங்காங்கு குழந்தைகளை வதம் பண்றதுக்காக கம்சன் சில பேர் அனுப்பினான்னு சொன்னோம். அதுல பூத்தனைன்னு ஒருத்தி வரா, பூத்தனை பூனை போல கண்ணு, அதனால பூத்தனை அவளுக்கு பேரு. அவ திடீர்னு ஆகாச மார்க்கமா வருவா, திடீர்னு ஒரு இடத்துல தோன்றுவா, அப்புறம் மறைஞ்சிடுவா. இன்னைக்கு நடந்து வரா கோகுலத்துக்கு, நல்ல மடிசார்லாம் கட்டிண்டு, நெத்திக்கெல்லாம் வச்சுண்டு, பொட்டு வச்சுண்டு, வைரத்தோடு வைரமூக்குத்தி, நிறைய அலங்காரம் பண்ணிண்டு, அப்படி ஒரு தலையெல்லாம் வாரி பின்னிண்டு அண்ணா நடந்து வரும் பொழுது சாட்சாத்து மகாலட்சுமியே வந்துட்டான்னு கோகுலமே கண்ணத்துல போட்டுக்கிறான். இவ்வளவு ஒரு அழகு, அந்த மாதிரி ரூபம் எடுத்துட்டு வரா. தாம் கேச வந்த வெதிசக்த மல்லிகாம் பிருகன்னிதம்பஸ்தன கிருச்ச மத்தியமாம் சுவாசசம் கம்பித கர்ண பூஷண திசோல்லசத் குந்தல மண்டி தானனாம். அப்படி அவ அண்ணன் நட நடந்து அங்கேருந்து கோகுலம் யசோதையனுடைய கிரகத்துக்குள்ள நுழையிறா. எல்லாரும் பகவான் பகவான், இது மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார்னு கண்ணத்துல போட்டுண்டா.
இந்த பகவான் என்ன பண்ணா, ஆஹா மகாலட்சுமியான்னு கண்ணை திறந்து பார்த்தானா என்று கேட்டான். இங்க சொல்றாரு பாலக்கிரகம், குழந்தைய கொலை பண்ணக்கூடிய பிசாசு வருதுன்னு கண்ணை மூடின்ட்டானான். ஓஹோ பயம் வந்துட்டான் பகவானுக்குன்னா, பயத்தினால இல்ல அவ மேல கருணை வந்துட போறதேன்னு கண்ணை மூடின்ட்டான். தன்னை வதம் பண்ண போறாங்கிறத தெரிஞ்சும் அப்பயும் பகவானுக்கு என்னன்னா, மாத்ரு அதாவது அம்மாவுடைய ரூபத்துல வந்துட்டாலே அவன் தாயாருங்கிற ஒரு ஸ்தானம் மாதிரி ஒரு ஸ்திரீ ரூபத்துல வந்துட்டா. அப்ப அந்த தாயாருங்கிற வேஷம் போட்டவளை கூட பகவானுக்கு கண்ணை திறந்து பார்த்துட்டா கருணை வந்துருமேனு கண்ணை மூடிட்டான். மேலும் இந்த கடாட்சம் பாகவதர்களுக்குன்னே இருக்கிற கடாட்சம், அதை போய் ஒரு பிசாசு மேல போடக்கூடாதுன்னு கண்ணை மூடிட்டான். மேலும் ராமாவதாரத்திலேயே நான் முதல்ல ஒரு ஸ்திரீயை தான் வதம் பண்ணேன், இப்ப கிருஷ்ணாவதாரத்தையும் ஒரு ஸ்திரீய வதம் பண்ண வேண்டியிருக்கேன்னு கண்ண முடிந்தானா. அங்கேருந்து வந்தா யசோத குழந்தைய கொடுத்துட்டா, இவ குழந்தைய மடியில போட்டுண்டு முளைப்பால் கொடுக்கறா, விஷம் தடவின பால. அப்ப இது விஷத்தை குடிக்கும் பொழுது சிவபெருமான முதல்ல பாக்குறது, ஏன்னா ஏற்கனவே நீங்க தான் விஷத்தை முதல்ல சாப்பிட்டீர், நன்னா இருந்ததா விஷம் என்று கேட்க, சிவபெருமான் ரொம்ப நன்னா இருக்கும் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்ல, அப்புறம் பிரஹ்லாத ஆழ்வான பார்த்து, கண்ணா குழந்தை பிரஹ்லாதா நீ கூட தானே விஷம் சாப்பிட்டுருக்க, எப்படி இருந்தது, அற்புதமா இருந்தது அமிர்தமா இருந்ததுன்னு. அப்போ எல்லாரும் அவன் விஷம் சாப்பிட்டா விஷம் சாப்பிட்டா, ராமாவதாரத்தை கூட மஜ்ஜையேயம் விஷம விஷத்தை கொடுத்தா கூட சாப்பிடுவேன்னு சொன்னார், விஷம் சாப்பிடல, விஷத்தை கொடுத்தா சாப்பிடுவேன்னர், ஆனால் நானா எடுத்து சாப்பிடுவேன்னு சொல்லல, தானா எடுத்து சாப்பிட்டா அது வந்து ஏமாத்தலா போயிடும், அந்த மாதிரி ஒரு நிலைமை வரல பெருமாளுக்கு. தானும் விஷம் சாப்பிடுவேங்கிறத நிரூபிக்கிற நிலைமை அது இந்த கிருஷ்ணாவதாரத்துல வந்தது, கிருஷ்ணாவதாரத்துல வந்தது. அதனால விஷத்தை சந்தோஷமா சாப்பிடும் பொழுது பிராணை சமம் ரோஷ சமன்விதோ பிபது, அவளுடைய பிராணனையும் சேர்த்து பகவான் உரியறான். அந்த பிராணனையும் சேர்த்து உரிந்ததும் சா முஞ்ச முஞ்ச அலமிதி பிரபாஷினி நிஷ்பீட்யமானா அகில ஜீவ மர்மணி, அவளுக்கு பிராண வலி தாங்க முடியல, உயிர் போற வலி, உடு என்ன உடு என்ன உடுடாங்கிறா, இவதான் உயிரை விடணும். கடைசியில பகவான் விடல, இவள் தான் தன் உயிரையே விட்டுட்டா. அப்படி உயிரை விட்டவ முதல்ல உயிரோட இருக்கும் பொழுது மாயமான ரூபம் எடுத்துன்னு வந்தா, இப்ப உயிர் போனதுனால அவளுடைய நிஜ ரூபம் வந்துடுது, பெரிய சரீரம். அப்ப அவளை அப்படி சுலபமா தூக்கிட்டு போக முடியாது, அதனால அவ கைய காலெல்லாம் சின்ன சின்னதா வெட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் யமுனை கரையில வச்சு இவளை நெருப்பேத்தி அடக்கம் பண்ணினா, சந்தன வாசனை வந்துதான் இவளை எரிச்சதும். ஏன்னா அவளும் சத்கதி அடைஞ்சாலும், பகவானிடத்துல கெட்ட எண்ணத்தோட வந்தவளுக்கும் சத்கதி தான் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்தான் பகவான், கெட்ட எண்ணத்தோட பகவானிடத்துல வரவாளுக்கும் பகவான் நல்லதுதான் செய்வான் என்று சொல்றார். யார் இந்த பூத்தனா மோட்சத்தை சத்தையா கேட்கிறார்களோ, ரத்தாஸ்தன் மாத்தரோ அவளுக்கும் அடுத்த பிறவியில தாய்ப்பால் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லாம பிறவியே இருக்காது என்று பகவான் இதுக்கு பலன் சொல்றான். இப்படி குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்துடுதுன்னு கோமூத்திரேன ஸ்நாபயித்வானு, கோமூத்திரத்தினால அபிஷேகம் பண்ணி இவனுக்கு ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்றா. மற்றொரு சமயம் மாசிய சரணா உதக்குன்னு மாசத்துல வர ரோஹிணி நட்சத்திரத்துல குழந்தைக்கு தலைக்கு குளிப்பாட்டணும் எண்ணெய் தேய்ச்சின்னு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறா, அபிஷேக சேவை திருமஞ்சன சேவை, அவனுக்கு தலையெல்லாம் தடவி எண்ணெய, அது சத்தம் போடக்கூடாதுன்னு விளையாட்டு காமிக்கிறதுக்கு ரெண்டு கோபி, வெந்நீர் போட்டு வச்சுட்டு இருக்கா ரெண்டு கோபி, மிதமான ஒரு சூடுல
குழந்தைக்கு வாசன திரவியங்கள் எல்லாம் உடம்புல பூசத்துக்கு அதை வச்சுட்டு இருக்கா ரெண்டு பேர். யசோத குழந்தைய நன்னா குப்புற போட்டு மடியில முட்டியில அவனுக்கு முதுகு எல்லாம் தடவி, அவன் காலுக்கெல்லாம் என்ன தடவி, அவனை திருப்பி போட்டு வயத்துல எல்லாம் தடவி, அவனுடைய தலையில எண்ணெய தடவி, கண்ணத்துல தடவி, கண்ணு கீழ அது நெத்தியிலேந்து இறங்காம இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பார்த்துண்டு அப்படியே அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சி நன்னா அவனுக்கு சீக்காயெல்லாம் போட்டு குளிப்பாட்டி அவனுக்கு சாம்பிராணி எல்லாம் உடம்புல அந்த வாசனையை செலுத்தி சாம்பிராணி காண்பிச்சு பகவான அவனுக்கு பால் கொடுத்தா யசோத நன்னா தூக்கமே வராத குழந்தைக்கு தூக்கம் வந்துருத்தான். தூக்கமே வராதான் எங்க என்ன வைகுண்டத்துல அவ்வளவு சௌகரியமான படுக்க ஆதிசேஷனா நம்ம படுத்ததில்லை. இருந்தாலும் பெரியவா சொல்றா சௌகரியமான அந்த ஆதிசேஷனுடைய மெத்தையில படுத்துண்டு பகவானுக்கு அங்க தூக்கம் வரல. ஏன்னா சர்வலோகத்தினுடைய வியாபாரத்தையும் பகவான் கண்காணிச்சுட்டே இருக்கணும், கட்டி காப்பாத்தணும். அதனால ரெண்டாவது தன்னை யாரும் அங்க தூங்க வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. பகவான் தூங்கி போயிட்டா எல்லாம் தூங்கிடும். அங்க ஒரு அம்மா கிடையாது, இங்க யசோதைங்கிற ஒரு அம்மா இருந்ததுனால பகவான் எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்குறானா. அப்படி தூங்கக்கூடிய அந்த குழந்தைய ஒரு மாட்டு வண்டியில தன் புடவையே தூளி மாதிரி கட்டி அதுல குழந்தைய போட்டுட்டு அங்க விளையாடுற பசங்களை பார்த்து இந்த குழந்தை எழுந்தா எனக்கு சொல்லி அனுப்பு என்று கிரக காரியங்களை செய்யறதுக்கு யசோத உள்ள போயிட்டா. அவ எந்த மாட்டு வண்டியில வந்து புடவையை கட்டி குழந்தைய வச்சிருக்காலும் அந்த மாட்டு வண்டி தான் சகடாசுரன் அப்படின்னு. சகடம்னா மாட்டு வண்டி. அந்த மாட்டு வண்டி ரூபத்துல இருக்கான் ஒரு அசுரன். அப்ப அந்த அசுரன் சகடத்தை ஒரு சுத்து சுத்துறான். இன்னும் குழந்தை பயப்படல, தன் திருவடிய வெளியில தள்ளி சகடத்தை ஒரு சாடு சாடின ஒரு உதை விட்டாம்பாரு. அந்த உதையில அந்த மாட்டு வண்டியே ஒட்டஞ்சு விழுந்து அந்த அசுரன் இறந்து போயிடுறான். அந்த அசுரன் மேலதான் இப்ப இது வந்து தவழ்ந்துட்டு இருக்கான். உடனே குழந்தைய மட்டும் எடுத்து கொடுத்துட்டான் யசோதைட்ட. மறுபடியும் ஒரு ஆபத்துல இருந்து பகவான் தப்பிச்சிட்டான் என்று நினைச்சானான். நல்ல வேலை குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு நினைச்சா. இப்படி ஆபத்து மேல ஆபத்தான் வந்துட்டுருக்கு. மற்றொரு சமயம் சாயங்கால நேரத்துல யசோதை யானை யானை விளையாட்டு சொல்லித்தரா. ஏஹி முதம் தேஹி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா மாம் பாஹி கோபால பால கிருஷ்ணா கிருஷ்ணா. கிருஷ்ணன் அப்படி தவழ்ந்து வரான். தவழ்ந்து வருன்றதை பார்த்தா நாராயண தீர்த்தர் சொல்றார், கலபகதிந்த விஷய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா தவ கர்ணம் சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. குட்டி யானை வந்து காதை ஆட்டிண்டு வருமே, ஆனா கிருஷ்ணா நீ குட்டி யானை மாதிரி வர என்று சொல்றா அப்படின்னு யசோத சொன்னாலாம் குழந்தைகிட்ட. இன்னும் பேர் வைக்கல, இனிமேல் தான் வைக்க போறா. இருந்தாலும் சும்மா சொல்றது. பகவான குழந்தைய பார்த்து கண்ணப்பா செல்லப்பா குட்டிப்பான்லாம் கூப்பிடுவா. அதனால குட்டிப்பா உன்னை பார்த்து குட்டியான தவழ்ந்து வரா மாதிரி இருக்குன்னு சொல்றா அப்படின்னு யசோத சொல்ல, உடனே இவன் ஆமான்னு தலையாட்டினான் அப்படி. அப்ப யசோத சொன்னா, டே யானை வந்து தலைய மட்டும் ஆட்டாரு, வேற என்ன பண்ணுவோம் பாக்குறான், காத ஆட்டும் தெரியுமா, அவ்வளவுதானே அப்படின்னு கைய வச்சுட்டே அம்மாவை இப்படி பார்த்தானா அவங்க ரெண்டு காதும் முன்னாடியும் பின்னாடி ஆடிட்டு போறதான் வந்து. யசோத வாயில கை வச்சு எப்படி இதுன்னா, அப்ப அதுக்கு வியாக்கியானம் பண்றா, சர்வலோகத்தையும் ஆட்டி படைக்கிறவனுக்கு தன்னுடைய ரெண்டு காத ஆட்ட தெரியாதா என்று. இப்படியே இந்த சமயத்துல ஒரு பயங்கரமான காத்து அடிக்கிறது, ஆங்காங்கு
சுழல் சுழல் மண்ணெல்லாம் சுழன்று போறது புயல் மாதிரி. அப்போ குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு யசோத மடியில வச்சுண்டா. குழந்தை எழுந்து எழுந்து போறது, மடியில உட்காருடான்னு மிரட்டுறா. வேற அம்மா வந்து விடமாட்டேங்கிறா. திருணாவர்த்தன் ஒரு அசுரன் வரா, அம்மாவுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைச்சு. இப்ப அம்மாவே நம்மளை இறக்கி விட்டாதான் உண்டு, என்ன பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா கணக்க ஆரம்பிச்சானா அம்மா மடியிலேயே. உடனே கணம் அதிகமாக அதிகமாக யசோதையால குழந்தைய மடியில வச்சுக்கவே முடியல. என்னடா இவ்வளவு கணக்கரன்னு கீழே எடுத்து வச்சுட்டாலாம். அவ்வளவுதான், திருணாவர்த்தன் எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு மேல குழந்தைய அழிச்சுட்டு போயிட்டான். யசோத தேடுறா. இதி கரபவன சக்கரபாம் சுவர்ஷே சுத பதவீம் அபலா விலக்ஷ மாதா. மாட்டு கொட்டாய்கள் எல்லாம் போய் தேடுறா, குழந்தைய காணும் குழந்தைய காணும்னு ஒவ்வொன்னு அழறா. இந்த குழந்தைய திருணாவர்த்தன் ஆகாச மார்க்கமா அழிச்சுட்டு போறான். இப்படி ஆகாச மார்க்கமா அழிச்சுட்டு போகும்பொழுது குழந்தையும் நம்மளை இப்படி எவ்வளவு தூரம் தான் கூட்டுண்டு போறான் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கு. ஆனா ஒரு சமயம் அம்மாங்கிறது குழந்தை சுபாவத்தையும் பகவான் வெளிப்படுத்துறான். சரி இப்ப இவனே நம்மளை விட்டாதான் உண்டுன்னு பகவான் என்ன பண்ணான், மறுபடியும் கணக்க ஆரம்பிச்சான். அனிமா மகிமா லகிமா கரிமா அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்க சித்தியில நன்னா பாரம் காமிக்கிறது லேசாகிறது என்ற அஷ்டாங்க சித்திக்கெல்லாம் ஈஸ்வரன் வந்தானே. அதனால அப்பேற்பட்ட பகவான் கணக்க ஆரம்பிச்சான் பாரமா. அப்ப திருணாவர்த்தன் என்ன நினைச்சான், இது ஏதோ கல்ல தூக்கின்னு வந்துட்டோம் போல இருக்கு, குழந்தை இல்லை போல இருக்குன்னு போடலான்னு பார்த்தான். இவன் போடலான்னு கையை எடுக்கும்பொழுது குழந்தை இவன் கழுத்தை இப்படி பிடிச்சிடுச்சு. கழுத்தை பிடிக்கிறதே இது வந்து குழந்தை தான் அப்படின்னு இந்த குழந்தையோட கையை அப்படி எடுத்து தூக்கி போடலான்னு பார்த்தா அதை கையை எடுக்கவே முடியல. சரி அது காலை பிடிச்சி மேல தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு திருணாவர்த்தன் பகவானுடைய திருவடியை பிடிச்சி இழுத்தாம் வரணும். அடுத்தது உடனே திருணாவர்த்தனுக்கு மோட்சம்தான், ஏன்னா பகவானுடைய திருவடியை பிடிச்சிட்டான். அப்போ இவ்வளவு ஆபத்து ஒவ்வொரு தடவையும் வருது, குழந்தையை எடுத்துண்டா எந்த ஆபத்தும் இல்லை. அந்த திருணாவர்த்தன் மேலேயே தான் பகவான் தவழ்ந்து விளையாடுறான். இப்போ ஒரு சமயம் பூதனை வரா, ஒரு சமயம் சகடாசுரன் வந்தான், ஒரு சமயம் இந்த திருணாவர்த்தன் வரான். இப்படி ஒரு வயசுக்குள்ள பகவானுக்கு பேராபத்து இவ்வளவு வந்துதான். இந்த ஒரு வயசுக்குள்ள இவ்வளவு ஆபத்து வந்தெடுத்து என்னென்ன பண்ணினாலும் இன்னும் அவனுக்கு பேர் வைக்கல. ஏன் பேர் வைக்கல அப்படின்னா, அந்த பேர் வைக்கிறதுக்கு வாத்தியார் பெரிய மகாத்மாக்கள் தான் வரணும் பேர் வைக்கணும்னா. சாமானிய மனுஷன் வைக்கிற பேருக்கெல்லாம் மதிப்பு கிடையாது, சாதுக்களுடைய பேருக்கு தான் மதிப்பு. ஏன்னா பெரியாழ்வாரே சொல்றார் பாசுரத்துல, அம்பி பிம்பின்லாம் பேர் வைக்காத, பகவானுடைய பேரை வச்சு குழந்தைய நீ கூப்பிடு. அம்பி பிம்பின்னு பேர் வச்சன்னா அது ஒரு நாலு நாளைக்குள்ளேயே அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொன்னா நீ அந்த கூப்பிடுற நீயும் நரகத்துக்கு தான் போவ. கேசவன் என்று பேரிட்டழைத்தால் அந்த குழந்தையுடைய அம்மா வந்து நரகம் புகாள், அவன் நரகத்துக்கு போக மாட்டான்னு சொல்றார். பகவானுடைய திருநாமத்தை வைக்கணும், அதனால பேர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மகிமை உண்டு இல்லை. ஏன்னா இன்னைக்கெல்லாம் பேர் வைக்கணும்னா என்ன பண்றா, உடனே அவாவா கூகுள் கூகுளை பார்த்து இன்னைக்கு பிறந்தா என்ன எழுத்துல வைக்கணும், நாளைக்கு பிறந்தா என்ன எழுத்துல வைக்கணும்னு பார்த்து வச்சுக்கிறா. இப்போ இப்படி எல்லாம் பார்த்து வச்சுட்டு பேர் பண்றா. சரி சில பேர் புத்திசாலி, நாங்கள்லாம் பேர் வச்சா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ அறிவு இருக்கு, பெரியோர்களுக்கு கூட அப்படி அறிவு இல்லைன்னு நினச்சி பேர் வைக்கிறா. அப்படி என்ன பேர் வைக்கிறான்னா, அப்பா பேர்லேருந்து முதல் எழுத்து அம்மா பேர்லேருந்து ஒரு எழுத்துன்னு இப்படி சேர்த்து வைப்பாளாம். இப்பெல்லாம் புத்திசாலியா இருக்கிறவா. அதனால ஒருத்தன் வந்து தன் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு, இவனுடைய பேர் வந்து பிரேம்குமார், அதுல பிரேங்கிற எழுத்தையும், இவன் மனைவியினுடைய பெயர் தமயந்தியான், அந்த தமயந்தியினுள்ள தம் அப்படிங்கிற பேரு
முதல் எழுத்தையும் எடுத்து இவனுடைய பெயரையும் அந்த முதல் எழுத்தையும் இந்த முதல் எழுத்தையும் சேர்த்து பிரேதம் பிரேதம் அப்படின்னு குழந்தைக்கு பேர் வைக்கிறானோ, அதனால ரொம்ப புத்திசாலியா பேர் வச்சுட்டான்னு நினைக்கிறான். அதனால பேர் வச்சாலும் அந்த மாதிரி ஒரு சில பேர் பேர் வச்சா அந்த மாதிரி பெரியவர்கள்லாம் பேர் வச்சா குழந்தைக்கு க்ஷேமந்தான் வரும், எந்த கெடுதலும் வராது. அதனால இந்த இடத்துல என்னன்னா பகவானுக்கு பேர் வைக்கணுங்கிறதுக்காக கர்காச்சாரியார் ஒரு சமயம் கோகுலம் வழியா போகும் பொழுது நந்தகோபன் கர்காச்சாரியாரை உள்ள அழைத்து சேவிச்சுட்டு ரகசியமா கேட்கிறார், என் குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல, இந்த ரோஹிணியினுடைய புத்திரனும் இங்கதான் இருக்கான், அவனுக்கும் பேர் வைக்கல, நீங்க தான் பேர் வைக்கணும் என்று சொல்ல அப்ப அவர் சொன்னார், நான் வந்து வசுதேவனுக்கு குலகுரு, நந்தகோபா உனக்கு சாண்டில்யன்ற முனிவர் தான குலகுரு, இப்ப நான் பேர் வச்சேன்னா கம்சன் கண்டுபிடிச்சிருவான், குழந்தைக்கு ஆபத்து வந்துடும். அத அப்போ அத நந்தகோபன் கேட்டுட்டு ஒத்துக்கல, மகாத்மாக்களான உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா என் குழந்தைக்கு என்ன ஆபத்து வந்துட போறது, நீங்க உங்க வாயால் ஆபத்து வரும்னு சொல்லாதீர்கள், நீங்க ஆசீர்வாதம் பண்ணா என் குழந்தை க்ஷேமமா இருப்பான் என்று சொல்ல, சரி முதல்ல பலராம் அந்த ரோஹிணி புத்திரனுக்கு பெயர் வைக்கணும், அயங்கி ரோஹிணி புத்தோ ரமயன் சுகிருதோபுனேகி ஆக்கியாசியதே ராம இதி பலாதிக்யாத் பலம் விதுஹு. முதல்ல இந்த குழந்தை பார்க்க ரமணீயம், ரொம்ப அழகா இருப்பாங்கிறதுனாலேயே ராமன், பலசாலியா இருக்கிறதுனாலேயே பலராமன் பலபத்ரன், ஒரு கர்ப்பத்தில இருந்து ஆக்கர்ஷணமாகி இன்னொரு கர்ப்பத்துல வந்து தோன்றி இருக்கிறதுனால சங்கர்ஷணன் என்றெல்லாம் பெயர். இப்படி பெயர் வச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தார், சிரிச்சார். நந்தகோபன் கேட்டான், எதுக்கு சுவாமி சிரிச்சீர், உன் சின்ன அம்பி இருக்கானே அவன் என்ன தெரியுமா கேக்குறான், கர்காச்சாரியாரா என்ன பார்த்து உங்களுக்கே நான் தான் பேர் வச்சேன், எனக்கு பேர் வைக்கிறதுக்கு நீங்க இப்ப வந்திருக்கிறீர்களா அப்படின்னு நக்கலா சிரிக்கிறான். என்ன சுவாமி சொல்றது, ஒன்னும் புரியலையே, உனக்கு புரியாது, பகூனி சந்தி நாமானி ரூபானி ச சுதஸ்யதே குண கர்மானு ரூபானி தான்யகம் வேத நோ ஜனாக, சாமானிய ஜனங்களுக்கு இவனை புரியாது, ஏற்கனவே இவனுக்கு நிறைய பெயர் இருக்கு நந்தகோபா, ஏற்கனவே வா இல்லையே சுவாமி இப்பதான் பெயர் வைக்கவே கூப்பிடுறோம்ல, ஏற்கனவே இவனுக்கு ஒரு 1000 பேராவது இருக்கும், இல்ல சுவாமி இன்னைக்குதான் பெயர் வைக்க போறோம், நந்தகோபா நான் சொல்றத கேளு, நான் வேணா உனக்கு சொல்லட்டுமா ஒவ்வொரு பேரா, என்ன சொல்ல போறீர், நான் வேணா கேட்கிறேன் என்ன சொல்றீர் சொல்லும், விஸ்வம் விஷ்ணு வசத்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூத பிருத்வாபோ பூதாத்மா பூத பாவனகாம் என்று இப்படி சொல்லிண்டே வர, உடனே நந்தகோபன் கைய குவிச்சுண்டு, குழந்தை க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டு தான் பேர் வைப்பார் போல இருக்கு, கடைசியில காயேன வாசா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணா இதி, இந்த இதெல்லாம் உன் பையனுடைய பேர், என்ன சுவாமி இவ்வளவு பெரிய பேரா என் பையனுக்கு, விஸ்வம் விஷ்ணு வசக்காரோன்னு நான் என்னைக்கு கூப்பிட்டு பக்கத்தாத்துல போய் கொஞ்சம் ஒரு சக்கரை வாங்கிட்டு வான்னு இதுக்காவது சொல்லி அனுப்பணும்னா, விஸ்வம் விஷ்ணு வசக்காரோ பூதபிரபு பூதகிருத் பூதபிருத்பாவோ அவன் வந்துருவான் என் முன்னாடி நிற்பான், நான் வந்து காயேன வாச்சா சொல்லி நாராயணா போய் சக்கரை வாங்கிடுவான், மறுபடியும் அவன் சக்கரை வாங்கிட்டு வந்தது விஸ்வம் விஷ்ணு வசக்காரோ பூதபவ்ய பவத் பிரபு காயேன வாச்சான்னு ஆரம்பிச்சு முடிச்சு அந்த மாடை கட்டு, மறுபடியும் விஸ்வம் விஷ்ணு வஷக்காரோ பூதபவ்யவத் பிரபுன்னு ஆரம்பிச்சு அங்கேருந்து அவன் வந்து நிப்பானா ஒரு 1.5 மணி நேரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மாட்டுக்கிட்டேன்னு சாணியடு, மறுபடியும் விஸ்வம் விஷ்ணு எங்கேருந்து ஒரு ஒரு காரியத்துக்கு நான் என்னைக்கு சகசநாமம் சொல்லி என்னைக்கு காரியத்தை சொல்றது,
சரி, ஆயிரம் நாமத்தை ஏதாவது சுருக்கி ஒரு ஒரு நாமாவா எடுத்துக்கலாம்னு பார்த்தா வசட்காரன், பூத கிருத்து, பூத பிரித்து, எந்த பேராவது நன்னா இருக்கா என் குழந்தைக்கு? என்ன சுவாமி இப்படி பேர் வச்சிரு? வசட்காரன்னு பேர் வைக்கலாமா? பூத கிருத்துன்னு பேர் வச்சு பூதன்னு கூப்பிடுறதா, கிருத்துன்னு கூப்பிடுறதா? இப்படி இல்லாம பேர் வைப்பா? உடனே சிரிச்சார் கர்கர். நான் தான் சொன்னேன், சாதாரண ஜனங்களுக்கு புரியாதுன்னா உனக்கே புரியலையே. சரி, உனக்காக சொல்றேன். வாசுதேவ இதி ஸ்ரீமான் அபிஜ்ஞாசம் பிரச்சக்ஷதே. ஒரு கால் வசுதேவனுடைய புத்திரனா இருந்தா வச்சுக்கோயே, அதனாலே வாசுதேவன். இருந்தாலும் வாசுதேவன்கிற சப்தம் சர்வ காலத்திலையும் சர்வ அவஸ்தையிலையும் இருக்குங்கிறதுனாலே வாசுதேவன். அப்புறம் நாராயணான்னு ஒரு பேர். இந்த பேர் போருமா என்று சொல்ல, உடனே யசோத சொன்னா, சுவாமி செல்ல பேர் வைங்கோல, நாராயணா வாசுதேவா அப்படின்லாம் பேர் வச்சா கொஞ்ச முடியாது. நாராயணாவ சுருக்கி கொஞ்சி கூப்பிடணுங்கிறதுனாலயே நானூன்னு கூப்பிடுறா. வாசுதேவா வாசுதேவான்னு கூப்பிடறதுக்கு கஷ்டப்பட்டு வாசுன்னு கூப்பிடுறா. அதனால செல்ல பேர் வைங்க. கிருஷ்ணன்னு பேர் வச்சார், கண்ணன்னு பேர் வச்சார். கண்ணன் அப்படின்னா அவனுடைய கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். கண்ணன்கிறதுனால அவன் அவனுடைய திருக்கண்களை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவாளுடைய கண்களையும் அழகு பண்ணிடுவான், அவனை பார்க்கிறவர்கள் கண்ணையும். மேலும் அவன் எதெல்லாம் பார்க்கிறானோ அதெல்லாம் அழகு பண்ணிடுவான், அதனாலே கண்ணன். அதனால கிருஷ்ணன்னு பேரு, ராமன்னு அவனுக்கு பேரு. அதனால ராமா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா இவா வருவா, இதுதான் அவளுக்கு பெயர் என்று சொல்லிட்டு கர்காச்சாரியார் கிளம்பி போனார் என்ற இந்த பகவானுடைய பகவானுக்கு நாமகரணம், பகவானுக்கு பெயரிடுதல் அப்படிங்கிற இந்த லீலையோட இன்னைக்கு உபன்யாசத்தை நாம நிறுத்திப்போம். நாளைக்கு கிருஷ்ணனுடைய லீலைகளை தொடர்ந்து சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.